வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலங்களவை தேர்தல் அமித்ஷா உள்பட 3 பேர் வெற்றி. பணபலம் தோல்வியடைந்ததாக அகமது படேல் கருத்து. காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம். சீனாவில் கடும் நிலநடுக்கம், 10க்கும் அதிகமானோர் பலி. பெரும் அரசியல் திருப்பங்களுக்கு இடையே நடைபெற்ற குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மற்றும் காங்கிரசின் அகமது பட்டேல் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. அந்த மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு காலியாக உள்ள 3 இடங்களுக்கு 4 பேர் போட்டியிட்டனர். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, பல்வந்த் சிங் ராஜ்புத் ஆகியோரும் காங்கிரஸ் சார்பில் அகமது பட்டேலும் போட்டியிட்டனர். குஜராத் மாநில சட்டப்பேரவையில் மொத்தம் 182 எம்எல்ஏக்கள் உள்ளனர். பாரதிய ஜனதாவுக்கு 121 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சிக்கு 51 எம்எல்ஏக்களும் உள்ளனர். ஒருவர் வெற்றி பெற 45 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. வாக்குப்பதிவின் போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களான போலாபாய் மற்றும் ராகவ்ஜி பாய் பட்டேல் இருவரும் தாங்கள் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு வாக்களித்ததை அவர்களிடம் காட்டினர். இதனால் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக வாக்கு எண்ணிக்கையில் காலதாமதம் ஏற்பட்டது. நள்ளிரவு 1:30 மேல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் அமித்ஷா 46 வாக்குகளும் ஸ்மிருதி இரானி 45 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். காங்கிரஸ் வேட்பாளரான அகமது பட்டேல் 44 வாக்குகள் பெற்று 5வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பல்வந்த் சிங் ராஜ்புத் 38 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். மாநிலங்களவை தேர்தலில் தாம் வெற்றி பெற்றது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அகமது பட்டேல் வாய்மையை வென்றதாக கூறியுள்ளார். பணபலம் தோல்வியடைந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது வாழ்க்கையில் இதற்கு முன் இதுபோன்ற தேர்தலை ஒருபோதும் சந்தித்தது இல்லை என அகமது பட்டேல் கூறியுள்ளார். அகமது பட்டேலின் வெற்றி காங்கிரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அகமது பட்டேல் வெற்றி பெற்றதை அறிந்தவுடன் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். குஜராத் சட்டப்பேரவையில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் வாக்குகள் செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. குஜராத் மாநிலத்தில் மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. அந்த மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு காலியாக உள்ள 3 இடங்களுக்கு 4 பேர் போட்டியிட்டனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருவர் கட்சி மாறி வாக்களித்தனர். இதையடுத்து அவர்களின் வாக்குகளை நிராகரிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். இதற்கு பாரதிய ஜனதா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தில்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று முறையிட்டனர். இதையடுத்து கட்சி மாறி வாக்களித்த 2 எம்எல்ஏக்களின் வாக்குகள் செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ரகசிய வாக்கெடுப்பு முறையை மீறி இருவரும் செயல்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனை தங்களுக்கு கிடைத்த தார்மீக வெற்றியாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி பாதுகாப்பு வளையத்தை சுமார் 100 முறை மீறியதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட சென்ற காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தியின் கார் கண்ணாடி மீது சிலர் கற்களை வீசி தாக்கினர். இதில் அவரது காரின் கண்ணாடிகள் உடைந்தன. மக்களவையில் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராகுல்காந்தி தேசிய தலைவர் என தெரிவித்தார். ராகுல்காந்தி கடந்த 2 ஆண்டுகளில் 121 முறை சுற்றுப்பயணம் திட்டமிட்டும் 121 முறை திட்டமிடாமலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். குண்டு துளைக்காத காரை தவிர்த்துவிட்டு சுமார் 100 முறை அவர் வெளியே சென்றுள்ளார் என தெரிவித்தார். ராகுல்காந்தி 6 முறை 72 நாட்கள் எவ்வித பாதுகாப்பும் இன்றி வெளிநாடுகளுக்கு சென்றதாக ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்றத்தின் 45வது தலைமை நீதிபதியாக நீதிபதி தீபக் மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தற்போதுள்ள நீதிபதி ஜே எஸ் கெஹர் வரும் 27ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார்.
எனவே புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி தீபக் மிஸ்ராவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார். புதிய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவின் உறவினர். நீதிபதி தீபக் மிஸ்ரா இதற்கு முன் பாட்னா மற்றும் தில்லி உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதியாக பணியாற்றியுள்ளார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 2 வரை தீபக் மிஸ்ரா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றுவார். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பெரும் சர்ச்சைகள் எழுந்தபோது மிகவும் திறமையுடன் வழக்கை கையாண்டவர். தில்லியில் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 4 பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்தவர். காவிரி நீர் பங்கீடு, காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான வழக்குகளில் இவர் பிறப்பித்த உத்தரவுகள் குறிப்பிடத்தக்கவை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தமிழக மீனவர்கள் 49 பேர் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்களிடமிருந்து 12 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். நெடுந்தீவு காரைநகருக்கு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அட்டூழியம் செய்ததாக கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களது படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் பழனிசாமி பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளார். தென்மேற்கு சீனாவில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தால் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 10 அதிகமானோர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு சீனாவில் சிச்சுவான் மாகாணத்தில் இந்திய நேரப்படி நேற்று இரவு 9:19 மணிக்கு செங்குடு நகரில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. குன்கைவான் நகரை மையமாக வைத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆடின. கண்ணாடிகள் உடைந்து விழுந்தன. கட்டடங்களிலிருந்த விளக்குகள் நிலநடுக்கத்தால் ஆடின. வீட்டிலிருந்த பொருட்கள் கீழே விழுந்து நொறுங்கின. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவானது. இடிபாடுகளில் சிக்கி 10 அதிகமானோர் பலியானதாக தெரியவந்துள்ளது. மீட்புப் படையினர் சம்பவ இடங்களுக்கு விரைந்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கி 100 காயமடைந்துள்ளதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இனி நியூஸ் ட்வீட் செய்திகள் சில வரிகளில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமேதி தொகுதியில் MP ராகுல் காந்தியை காணவில்லை என நகரம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ளது. ராகுலை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அவர் வராததால் தொகுதியில் நலத்திட்ட பணிகள் முடங்கியுள்ளதாக அச்சிடப்பட்டுள்ளது. இதற்கு பாரதிய ஜனதா மற்றும் RSS காரர்களே காரணம் என அமேதி தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் மீது கட்டப்பட்டுள்ள பாலத்தில் நின்று செல்ஃபி எடுத்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என காம்ரூப் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தி மற்றும் சராய்காட் இடையே பிரம்மபுத்திரா நதி செல்கிறது. 2 இணைக்கும் வகையில் 2 கட்டப்பட்டுள்ளன. இந்த பாலங்களில் ஏராளமானோர் வாகனங்களை நிறுத்தி செல்ஃபி எடுப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதன் காரணமாக செல்ஃபி எடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்றதாக 39 தமிழக தொழிலாளர்களை கடப்பா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேஷாசலம் வனப்பகுதியில் கடந்த 3 அதிரடி படையினரும் சோதனை நடத்தியதாக கடப்பா மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜேந்திரா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 222 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்ததாக கூறியுள்ளார். கொலை மிரட்டல், கந்துவட்டி உள்பட பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முகுந்த்சந்த் போத்ரா மற்றும் அவரது 2 நீதிமன்ற காவலை வரும் 22 வரை நீட்டித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொலை மிரட்டல், கந்துவட்டி மற்றும் மோசடி வழக்கில் போத்ராவும் அவரது 2 மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த மாதம் 25 கைது செய்தனர். சினிமா தயாரிப்பாளர் சதீஷ்குமார் தொடர்ந்த வழக்கில் சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது 2 நீதிமன்ற காவல் முடிந்ததை அடுத்து நேற்று எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் 3 ஆஜர்படுத்தப்பட்டனர். காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகை இன்னும் எத்தனை காலத்திற்கு நீடிக்க வேண்டும் என்பது குறித்து 4 காலத்திற்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
உச்சநீதிமன்றத்தில் குமரி விஜயலட்சுமி ஜா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370வது பிரிவின் கீழ் முந்தைய காஷ்மீர் அரசியல் நிர்ணய சபையால் தற்காலிக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறியுள்ளார். கலைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து இன்னும் நீடிப்பது இந்தியாவின் பொது அரசியலமைப்பு சட்டத்திற்கு இழைக்கப்படும் மோசடி என தனது மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அரசியல் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நிதிஷ்குமாரை நாட்டில் உள்ள எந்த கட்சியும் நம்பாது என்று கூறினார். அரசியல் ரீதியாக அவரது சகாப்தம் முடிந்துவிட்டதாக லாலு பிரசாத் தெரிவித்தார். 2019 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 2 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது என்றும் லாலு பிரசாத் கூறினார். தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். புதுக்கோட்டை மீனவர்கள் 5000 பேர் இன்று வேலை நிறுத்தம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த தமிழக மீனவர்கள் 49 பேரை விடுவிக்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 5000 பேர் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து நேற்று முன்தினம் கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 49 பேரையும் அவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரியும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் புதுக்கோட்டை மீனவர்கள் இன்று ஒருநாள் கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து மீனவர்களின் 550 படகுகள் கரை நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே சிலிண்டர் வெடித்து 2 விசைப்படகுகள் தீப்பிடித்தது. சென்னையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே சேகர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பழுது பார்க்கும் பணி நடந்தது. அப்போது சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. இந்த தீ விபத்தில் 2 விசைப்படகுகள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏ உள்பட 10 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை இயக்குநர் ராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மழைக்காலம் தொடங்கும் முன்பே டெங்கு காய்ச்சல் பரவுவதாக கூறினார். டெங்கு காய்ச்சலால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முத்தியால்பேட்டை தொகுதி எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் 9 பேருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சலுக்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் இருப்பதாக ராமன் தெரிவித்தார். நம்ம லாஸ்ட் 2-3 நாளாக ஒரு 10 பேஷண்ட் பார்த்துருக்கோம். அதில் 3 பேஷண்ட் அட்மிட் இருக்காங்க. அதில் பாதிக்கிறது ஒரு எம்எல்ஏ பாதி அட்மிட்டாக இருக்காங்க. ஆனால் 3 பீப்புள் ரெக்கவரிங். இதனால் நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது வருது. நம்ம லாஸ்ட் மாதம் ஜூலை மாதமே நம்ம எப்போவுமே ப்ரீ மான்சூன் டெங்கு மீட்டிங் டாஸ்க் ஃபோர்ஸ் மீட்டிங் வைக்கிறோம். நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்தது. எட்டயபுரம் அருகே மின்னல் தாக்கியதில் ஒருவர் பலியானார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக லேசான மழை பெய்தது. இந்நிலையில் நேற்று மாலை கோவில்பட்டி, திருவைகுண்டம், செய்துங்கநல்லூர், கொங்கராயக்குறிச்சி உள்ளிட்ட பல இடங்களில் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். எட்டயபுரம் அருகே உள்ள இளம்புவனத்தில் மின்னல் தாக்கியதில் குருசாமி என்பவர் உயிரிழந்தார். மேலும் முத்துசாமி என்பவர் படுகாயமடைந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மின்னல் தாக்கி இறந்த குருசாமியின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து எட்டயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் விடிய விடிய சாரல் மழை பெய்துள்ளதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என பொதுமக்கள் பலரும் நம்பிக்கை தெரிவித்தனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலை மதுரையை சுற்றியுள்ள மேலூர், சோழவந்தான், உசிலம்பட்டி, திருநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது.
மதுரையில் நேற்றிரவு சுமார் 7 மணியளவில் பெய்யத் தொடங்கிய சாரல் மழை பல மணி நேரம் நீடித்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதுபோன்று தொடர்ந்து மழை பெய்தால் ஆடி மாதத்தில் விதை விதைத்து விவசாயத்தில் தொடர்ந்து ஈடுபட முடியும் என விவசாயிகள் தெரிவித்தனர். இதுபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்று 4 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் சற்று மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. நேற்று காலை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பெரம்பலூர் நகர்பகுதிகள், சிறுவாச்சூர், செட்டிக்குளம், வாலிகண்டபுரம், வேப்பூர், குன்னம், அம்மாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதையடுத்து வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் அருகே 300 ஆண்டு பழமையான கிறிஸ்துவ தேவாலய திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கானோருக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. புனித செபாஸ்தியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கொண்டாடப்படும் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அசைவ அன்னதானம் நேற்று மாலை 7 மணிக்கு தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது. இதில் ஜாதி மத பேதமின்றி ஏராளமானோர் ஆடு, கோழி மற்றும் அரிசி உள்ளிட்டவற்றை காணிக்கையாக வழங்கினர். சமூக ஒற்றுமையுடன் கொண்டாடப்படும் இந்த திருவிழா இன்று நிறைவடைகிறது. வயது 101 கடந்த போதிலும் தளராத நம்பிக்கையுடன் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மூதாட்டியின் கதை இன்றைய பி பாசிட்டிவ் வேந்தர் சிறப்பு செய்தியில். நாம் இப்போது சென்று கொண்டிருக்கும் இந்த சாலை நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து தேயிலை தோட்டங்களுக்கும் வனப்பகுதிகளுக்கும் ஊடாக செல்லும் சாலை. இங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பக்காசுரன் மலை. இந்த பகுதியில்தான் வீட்டுடன் சேர்ந்த பெட்டிக்கடையில் வசித்து வருகிறார் ரங்காத்தா என்ற இந்த மூதாட்டி. வயது 101 கடந்துவிட்டது. ஆனால் இன்று வரை பார்வையில் எந்த குறைபாடும் இல்லை. மூக்கு கண்ணாடி தேவையும் ஏற்படவில்லை. அதேபோன்று செவித்திறனும் கூர்மையாக இருக்கிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி குடும்பத்துடன் இங்கு வந்தார் ரங்காத்தாள். தன் கணவரின் மறைவுக்கு பிறகும் பெட்டிக்கடையில் கிடைக்கும் வருமானத்தில் தானே சமைத்து வாழ்வை நம்பிக்கையுடன் நகர்த்தி வருகிறார். இங்க வந்தது மக்களை காப்பாற்ற இங்க வந்தது. நான் வந்து இன்னைக்கு 60 வருஷம் ஆச்சு, 63 வருஷம் ஆச்சு. கணவன் அளந்து 47 வருஷம் ஆச்சு. இந்த 47 வருஷமா மக்களோட விழுந்து பொழைச்சி நான் இன்னும் கையை ஊனி கரணம் பாஞ்சு நானே தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறேன். உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு கடையை மட்டுமே நம்பியுள்ள ரங்காத்தாள் முதியோர் ஓய்வூதியமோ அரசின் எந்த சலுகைகளையோ இன்று வரை தான் பெற்றதில்லை என்கிறார். இந்த கடையை நம்பி செலவு கொண்டாண்டு என்ன மக்கள் மருமக்களை அறையும் நம்புறதில்லை. இந்த கடையோடு சரி நான் நீங்கள் கேள்வி மட்டி பிஞ்சுனாகிஞ்சுனா எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், இதை நம்பிட்டா நான் உட்காந்துக்கிறேன். மழை நேரத்தில் கடைக்கான பொருட்களை வாங்க இவர் சிரமப்படுவார் என்றும், ஆனால் இந்த வயதில் இத்தனை வைராக்கியத்துடன் உழைத்து உண்டு வாழும் ரங்காத்தாள் என்றும் பாராட்டுக்குரியவர் என்றும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பழகுவாங்க. யாரும் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வாங்க. தண்ணியோ இல்லை வேறு பொருள் எதுவும் கேட்டாலும் அந்த நேரத்துக்கு எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி வயசு 102 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசு வரையும் அவங்க தனியாகவே இருந்து தனியாகவே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரையும் நம்புறதில்லை. அவங்க கையை நம்பியே பொழைச்சிட்ருக்க மாதிரி இருக்காங்க. இங்கே ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாருமே வந்து இவங்க வந்து கண்டு கூட மாட்டாங்க. அவங்க எப்படி அப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு ஒரு இதாக விட்டுறாங்க. அதனால் இவங்க இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்தமாதிரி கடையை வச்சுட்டு ரொம்ப அபூர்வமாக இருக்குது, ரொம்ப சாத்தியமாக வச்சுருந்தேன். ஆனால் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வரைக்கும் அவங்க இந்த அளவுக்கு இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னா உண்மையான அது பாடக்கூடிய விஷயந்தான். காலை 10 மணி முதல் இரவு வரை கடையை திறந்து வைத்திருக்கிறார் ரங்காத்தாள். ஆனால் அவசரமாக பொருட்கள் தேவை என்றால் எந்த நேரம் என்றாலும் பொருட்களை எடுத்து தருகிறார். உடல்நிலை சரியில்லை என்றால் பிள்ளைகள் வந்து இவரை பார்த்துக் கொள்கிறார்கள். தேயிலை தோட்டத்தில் தினக்கூலியாக வாழ்வை தொடங்கினாலும் முதுமை அடைந்து விட்டதால் இனி அவ்வளவுதான் என்று சோர்ந்துவிடவில்லை ரங்காத்தாள்.
கடன் தொல்லை, மன உளைச்சல், தொடரும் துன்பங்கள் என்று வாழ்வில் நம்பிக்கையை இழந்து தனக்குத்தானே வாழ்வை முடித்துக் கொள்ளும் இளையோர் ரங்காத்தாளிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. முதுமை சுமையல்ல, சுகம்தான் என்று முகத்தில் சுருக்கங்களுடன் ரங்காத்தாள் நமக்கு சொல்லாமல் சொல்கின்றார் நற்செய்தி. பி பாசிட்டிவ். வேந்தர் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து ரா சதீஷ்குமார். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இந்திய ஏ அணி சாம்பியன் பட்டம் வென்றது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். ஊழல் வழக்கில் பதவி இழந்த முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை ஆளும் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்குமாறு பாகிஸ்தானின் தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பனாமா முறைகேடு வழக்கில் நவாஸ் ஷெரீஃப் முக்கிய குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து பதவி விலகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த மாதம் 28ஆம் தேதி அவர் பதவி விலகினார். அவர் மீது விரிவான விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தால் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நவாஸ் ஷெரீஃபை முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்தும் நீக்க வேண்டுமென தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஏ அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளின் ஏ அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஏ அணிகள் தலா 3 வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய ஏ அணி கேப்டன் மணீஷ் பாண்டே ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா ஏ அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 267 ரன்கள் எடுத்தது. இந்தியா ஏ அணி 46.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 270 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 9, 1994 உலக பூர்வகுடி மக்கள் நாள். பழங்காலம் தொட்டு பாரம்பரியமாக வாழ்ந்து வரும் மக்கள் பூர்வகுடி மக்களாக அறியப்படுகின்றனர். காலத்தின் மாற்றத்தால், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் பூர்வகுடி மக்கள் தாங்கள் வாழும் பகுதியை விட்டும் வனங்களை விட்டும் வெளியேறும் நிலை ஏற்படுகிறது. தொழில்துறை முன்னேற்றம் என்ற பெயரில் வாழ்ந்து பழகிய பூமியை விட்டு வெளியேற்றப்படும் போது அவர்களின் வாழ்வுரிமையே பறிபோகிறது. இந்த மக்களின் உரிமையை உறுதி செய்யும் விதமாக ஐக்கிய நாடுகள் அவை 1994 முதல் ஆகஸ்ட் 9ஆம் நாளை உலக பூர்வகுடி நாளாக அறிவித்தது. 1995 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய இலக்குகளுடன் உலக பூர்வகுடி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் நாங்கள் என்று தெரிவிக்கும் பூர்வகுடி மக்களின் உரிமைகளை உறுதி செய்யும் நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலங்களவை தேர்தல் அமித்ஷா உள்பட 3 பேர் வெற்றி. பணபலம் தோல்வியடைந்ததாக அகமது பட்டேல் கருத்து. காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம். சீனாவில் கடும் நிலநடுக்கம், 10க்கும் அதிகமானோர் பலி. இத்துடன் வேந்தரின் இளந்ததிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.